அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ செரோனாஸ்டோர்ஸ் பாடி இந்த கோவை மாவட்டத்துக்கு அரச திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம்பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இதுதான் பலரும் நம்ம விமர்சிக்க காரணம். எங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கான மிஷன் தான் ஆட்சி அதிகாரம். ஒரு வட மாநிலமும் தமிழ்நாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு அதே வட மாநிலத்துக்கு கூட தமிழ்நாட்டை மறுபடியும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இந்த ஏக்கத்தை தொடங்கும் போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஆனால் இன்றைக்கு தெற்கை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோவையில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை சந்திக்கிற போது எனக்கு ஒரு புதிய உணர்ச்சியை எனர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாள் முன்னால் கோவையில் தான் தமிழ் புதரும் திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். இன்று நூலக அடிக்கல்நாட்டு விழாவில் கலந்துக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன். 2021 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கிறேன். இந்த கோவை மாவட்டத்திற்கு 3 முறை நலத்திட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கேன். அந்த நிகழ்ச்சிகளில் மாவட்டங்களுக்கான பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் செஞ்சிருக்கிறேன். 2023 தொடக்கத்தில் அந்த திட்டங்கள் நிலை குறித்து மண்டலங்கள் வாரியாக, அதாவது 4-5 மாவட்டங்கள் உட்படுத்தி ஆய்வுக் கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி கடந்த 3 ஆண்டுகளில் நாம் அறிவித்த அறிவிப்புகளுடைய நிலை குறித்து அமைச்சர்கள் அவங்கவுங்க துறை ரீதியாக ஆய்வு செய்ய சொல்லி அறிவுறுத்திவிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நான் அமெரிக்க பயணம் மேற்கொண்டேன். அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு வந்தவுடனே அமைச்சர்களை சந்திச்சு துறை ரீதியான ஆய்வுகளை கோட்டைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கிடையில் மாவட்டங்கள் வாரியாக நான் நேரடியாக ஆய்வு செய்யலாம் என்று சொல்லி நான் தொடங்கின பயணத்தில் முதல் மாவட்டமாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம்தான் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று காலையில் இங்கு வந்ததிலிருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை ஆய்வு செஞ்சிருக்கிறேன். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன். மாவட்டம் முழுக்க மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளையும் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு அதில் ஒரு கட்டமாக ஒரு மாபெரும் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இந்த அடிக்கல் நாட்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துறை அமைச்சரான மாண்புமிகு ஏவாவேலு அவர்களுக்கும் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பதியவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் சிவகுரு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம்பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்குள்ள நான் விரிவாக போக விரும்புகிறேன், ஏன்னா இது அரசு நிகழ்ச்சி. ஆனால் அந்த தடைகளெல்லாம் உடைச்சி மீண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி, அது உறுதி. முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை நாம் சிறப்பாக நடத்தினோம். அதன் நினைவாகத்தான் மதுரையில் மாபெரும் நூலகத்தை அமைச்சோம். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் அதை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல கோவையிலும் ஒரு நூலகம் கலைஞர் பெயரால் அமைக்கணும்னு கோரிக்கை வந்துச்சு. கோவையில் நூலகம் அமைக்கப்படும்னு நான் அறிவித்தேன். அடுத்து வந்த ஆலோசனையில் நூலகத்தோடு சேர்த்து அறிவியல் மையமும் அமைக்கலாம்னு கருத்து கலந்த உடனே எனக்கு நினைவிலே வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு. அதனால கோவையில அவங்க ரெண்டு பேரையும் உருவாக்கின தந்தை பெரியார் பெயரில் நூலகம் அறிவியல் மையமும் அமையறதுதான் பொருத்தமாக இருக்கும். தொண்டு செய்த பழுத்த பழம் தந்தை பெரியார் அவர்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பே இனி வரும் உலகம் எப்படி இருக்கணும்னு கனவு கண்ட பகுத்தறிவு ஆசானவர்கள். அறிவும் ஆற்றலும் பகுத்தறிவும் பகுத்துண்டு பல்லுயிர் காக்கும் சமூகத்து மக்களா இன்றைய இளைய சமுதாயம் வளர வாழ தந்தை பெரியாருடைய நூலகமும் அறிவியல் மையமும் கோவைகளை கம்பீரமா, ஏன் மிக சிறப்பாக ஏழ இருக்கு என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே திறப்பு விழா தேதியும் நான் அறிவிக்கிறேன். துணிச்சலோடு அறிவிக்கிறேன், தெம்போடு அறிவிக்கிறேன், உறுதியோடு அறிவிக்கிறேன். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நூலகம் திறக்கப்படும். திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யும். நேற்று கூட கோவையில் எல்காட்டு நிறுவனத்து சார்பில் 114 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு கோவையின் அடையாளமாக மாற இருக்க செம்மொழி பூங்கா பணிகளையும் பார்வையிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். 133 கோடியை மதிப்பீட்டில் காந்திபுரத்தில் நம்முடைய அரசு உருவாக்கி வர்ற அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூன் மாதம் அது திறக்கப்பட இருக்கிறது. நம்ம ஆட்சியில ஒரு திட்டத்தை அறிவிச்சோம்னா அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள திறந்து வைப்போம். நேற்றிலிருந்து நான் மட்டும் இல்லை, மாண்புமிகு அமைச்சர்கள் K.N. நேரு, ஏவாவேலு, முத்துசாமி, நம்முடைய செந்தில் பாலாஜி, அன்பில் முகேஷ் பொய்யாமொழி, P.T.R. பழனிவேல்காகராஜன், T.R.P. ராஜா, இப்படி இவங்க எல்லாரையும் அவங்கவுங்க துறை சார்பாக கோவைகளை ஆய்வு செய்ய நான் உத்தரவிட்டேன். அவங்க அதை நிறைவேற்றியதோடு நேற்று மாலையில அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும். நடைபெற்று வரக்கூடிய திட்டங்களை விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருக்கிறேன். அப்போ அவங்க மக்களோட கோரிக்கைகளை எடுத்து வச்சு புதிய திட்டங்களை கேட்டாங்க. கோவையின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? அதனால முக்கியமான சில அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவெடுத்திருக்கு. இதனால பல நிறுவனங்களுக்கு அலுவலர்களுக்கான இடத்தேவை அதிகரிச்சிருக்கு. இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைட்டில் பார்க் அருகிலேயே எல்கோசிஸ் பகுதியில் உள்ள 17.17 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும். கலைஞர் அவர்களால் சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரத்தைப் போல கோவையிலும் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களோடு இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். சுமார் 36,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 3 மில்லியன் சதுரடி பரப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்துடைய எதிர்கால வளர்ச்சியிலே புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும். அடுத்து Avinashi சாலையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு தொய்வாக நடைபெற்ற உப்பிளை பாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரையிலான உயர்மட்ட மேம்பாலச்சல பணிகளை முடுக்கி விட்டதோடு உங்கள் கோரிக்கை ஏற்று சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வர மேலும் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 600 கோடி ரூபாய் செலவில் இந்த உயர்மட்ட சாலை மேம்பாலச்சாலை நீட்டிக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள் நடமாட்டத்தால் நிகழக்கூடிய மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கவும் பயிர் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கவும் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு யானை புகாத நவீன பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கோட்டூர், வேட்டைக்காரன் புதூர், உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனைமலை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற 38 கிராமங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூட்டுக்குடிநீர் திட்டம் 26 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய 295 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய கூட்டுக்குடிநீர் திட்டம் 51 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். நிறைவா, நேற்று என்னுடைய ஆய்வுப் பணிகளின் போது என்னை சந்தித்த பல்வேறு தரப்பினர் பொதுமக்கள் கோரிக்கையற்று கோயம்புத்தூர் மாநகராட்சியிலே பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள், பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள், அதிக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மண் சாலைகள், இவற்றையெல்லாம் தரமான தார் சாலைகளாக மேம்படுத்திட 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மக்களுக்கும் தேவையான திட்டங்கள் என்ன, அந்த வட்டாரத்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு அறிஞ்சு அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம். என்னை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல ஒவ்வொரு நாளையும் மக்களுக்கு நிறைவு செய்கிற நாளாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கவலையும் போக்குற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களால் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்கிறோம். மக்களின் வாழ்க்கையோட நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் 2.5 கலந்திருக்கு. வாக்களிச்சவங்க, வாக்களிக்க மறந்தவங்க, வாக்களிக்க மனமில்லாதவங்க என்கிற எந்த வேறுபாடும் பார்க்காம அனைத்து மக்களுக்குமான அரசா நாம செயல்பட்டுக்கிட்டு வரோம். அதனால்தான் மக்கள் தொடர்ந்து நம்மை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதரிக்கிறதோடு எங்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இதுதான் பலரும் நம்ம விமர்சிக்க காரணம். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கான எங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு நாம் பார்க்கிற நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. எங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கான மிஷன் தான் ஆட்சி அதிகாரம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வட மாநிலமும் தமிழ்நாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு அதே வட மாநிலத்துக்கு கூட தமிழ்நாட்டை மறுபடியும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். தமிழ்நாடு இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதார மாநிலம், இந்தியாவிலே அதிக நகரமயமான மாநிலம், ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துறதுல முதல் மாநிலம், இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 20 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தொழிற்சாலைகள்ல மொத்தம் 10% சொல்லுவாங்க, அந்த குறியீட்டில் 48 விழுக்காடு மேற்கொண்டிருக்க மாநிலம் தமிழ்நாடு தான். தெற்கு ஆசியாவிலேயே சுற்றுலா மேற்கொள்வதில் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு. வறுமையின்மை, பட்டினி வெடிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், குறைந்த விலைவாசி, வேலைவாய்ப்பு, பொருளாதார குறியீடு, தொழில், உள்கட்டமைப்பு, சம வாய்ப்புகள், அமைதி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, நுகர்வு, உற்பத்தின்னு எந்த புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக நடந்துடுறார். கொள்கையும் லட்சியமும் கொண்டு அந்த அடையாளத்துக்கான தொலைநோக்கு பார்வையும் செயல் திட்டமும் கொண்ட மக்களுக்கான அரசு நடத்தின காரணத்தினால்தான் இது சாத்தியமாச்சு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஏக்கத்தை தொடங்கும் போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஆனால் இன்றைக்கு தெற்கை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தெற்கு தான் வடக்குக்கும் இன்றைக்கு வாரி வழங்குது. அதுதான் உண்மை நிலை. இதை யாரும் மறுக்க முடியாது. என்னை பொறுத்த வரையில கோட்டையிலே உட்கார்ந்தபடி ஆட்சி நடத்துறவனா இல்லாம களத்தில் இருந்து பணியாற்றணும்னு நினைக்கிறவன் இந்த ஸ்டாலின் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. வரலாற்றில் நிலச்சரிக்கக்கூடிய திட்டங்களை, உடைக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையில ஒளியேற்ற திட்டங்களை செயல்படுத்தி பேர் வாங்கினவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் போதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளையும் கடமையும் ஏராளமாக இருக்கு. அதுக்கு எப்பவும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்க கொடுக்கிற உற்சாகம் ஆதரவும் தான் எங்கள இன்னும் வேகமாக வேலை செய்வதற்கு தூண்டும். ஆகவே உங்களுக்காக, உங்களின் ஒருவனாக என்றும் நான் இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த இனிய வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக நியூ செரோனாஸ்டோர்ஸ் பாடி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.